How many hearts are seen for you? Full hearts are in our chat, full hearts, full smileys, pengal, angal, paravatsa, illama, ellarum filled with love, 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 love. What do you say about that? What do you feel? அதுக்கு எனக்கு நோ வேர்ட்ஸ். ஆக்சுவலாக ஏன் சொல்லணும்னா, நான் உண்மையிலேயே என் மேலே இவ்வளோ அன்பும் ஆதரவும் நான் வாழ்ந்த வாழ்க்கை கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஒன்றுமே நான் பண்ணல, வெளில உள்ளேருந்து வெளில, அதாவது இந்த ஷோக்குள்ளே வரும்போது நான் எந்த ப்ரிப்ரேஷனோடையும் வரல. இன்னொன்று, அந்த ஷோவே நான் பார்த்ததும் கிடையாது. ஸோ நான் அப்படியே வந்து நான் யாரோ அப்படியே தான் வாழ்ந்துட்டு போயிருக்கேன். ஸோ எனக்கான ஒரு ரெக்கக்னிஷனாக நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பேசும்போது, குறிப்பாக பொங்கல் அன்னைக்கு நான் அந்த வீடியோ தான் நான் வந்தவுடனே எனக்கு காமிச்சாங்க. பொங்கல் அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து அவங்க வீட்டில் கோலம் போட்டுட்டு கீழே அறம்பில்லுங்கிறதையும் கோலமில் போட்டிருந்தாங்கன்ட்டு நிறைய இடங்களில், நிறைய ஊர்களில் வந்து தாய்மார்கள் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. அது எப்போ அதை பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு பையனா, அவங்க வீட்டில் ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, அப்படி என்னை பார்த்தா மட்டும்தான் நான் ஜெயிக்கணும், எனக்காக இதை செய்யணும்னு அவங்களுக்கு தோணும். ஸோ அப்படி நான் அவங்க வீட்டில் போய் நிறைஞ்சிருக்கேன். அவங்க வீட்டு பையனாக தான் என்னை பார்க்குறாங்க. இப்போவும் எனக்கு பண்ணக்கூடிய கால்ஸ், என் நம்பர் வந்து, நான் கொரோனா டைமில் 2020 நான் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தபோது ட்விட்டரில் நான் நிறைய பேருக்கு என்னை அப்ரோச் பண்ணவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சில ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த டைமில் நான் நிறைய பேருக்கு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்போது ஸ்ப்ரெட் ஆகி இப்போது நிறைய பேர் எனக்கு அந்த நம்பரில் கால் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வீடியோ கால் பண்ணும்போது எல்லாமே தாய்மார்கள் தான் பேசுகிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் பேசுகிறாங்க. அவங்க தங்கம்னு தான் என்னை கூப்பிட்றாங்க. தங்கம், நீ வந்து ஜெயிச்சிட்ட தங்கம், நாங்கள் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடல, அவனோட அந்த ரிசல்ட்டை பார்த்து எங்களுக்கு பார்க்கவே முடியல, உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டோம், எங்களுக்கு சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நபர் வந்து சொல்கிறதுக்கு சொல்லாமான்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது. ஒரு நபருக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் கால் பண்ணி நான் பேசினேன், அவங்க எனக்கு பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு நபர் வந்து ரொம்ப அழுது அழுது மைக்ரேன் வந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ ஓவர்வெல்மிங்கான அன்பு, எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது.